நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருத்துறைப்பூண்டியிலிருந்து காட்டு யானம் கரிகாலன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு இந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்கு. நம்மாழ்வாருடைய 85வது பிறந்த தின விழா, இதில் கலந்துக்கிறதுல நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா அவர் கூடவே நாங்கள் பயணித்தோம். நாங்கள் அவர் மூலமாக தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். அவருடைய தயவுனால தான் எனக்கு காட்டியானங்கிற விதை நெல் நான் விவசாயத்துக்கு வரும்போது முத கிடச்சிது. அந்த விதை நெல் என்னென்னா 6 மாதத்து பயிர், 180 நாள் பயிர், நல்லா 8 அடி உயரம் வளரும். 8 அடி உயரம் வளர்ந்தால் காட்டியானை கூட உள்ளே பூந்தாலும் தெரியாது, வெளியில் தெரியாது. அதனால தான் காட்டியானை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லோட மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பாரம்பரிய நெல்லுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டுன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் சிறப்புத்தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரியாமலே நான் அதை பயிர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நுகர்வோருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், விதையாகவும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இடையில ஒரு நண்பர் தேடி வந்தார். என்ன தேடி வந்து, இந்த காட்டியான அரிசியை தேடுறேன், உங்களை எப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியல, தேடி தேடி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல, இப்போ தான் சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. ஏன் அந்த காட்டியான அரிசியை தேடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அது சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னார். சக்கரை நோயை கட்டுப்படுத்துமா, அது எப்படி அப்படின்னு அவர் கேள்வியை போட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த காட்டியான அரிசியை இரவில் தேவையான அளவு போட்டு கஞ்சியாக வச்சு அதில் கருவேப்பிள்ளையை கொத்தாக போட்டு வச்சுட்டு விடிய காலையில் அது வெறுவயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு 48 நாள் சாப்பிட்டா சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னார். ஆஹா, நல்ல அருமையான தகவலாக இருக்கேன்ட்டு அதை நான் விவசாயிகள்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். நுகர் ஓட்டை அரிசி வாங்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன், சொல்லி சொல்லி கொடுத்தேன். அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், எனக்கு சக்கரை நோய் இருக்குது, இந்த காட்டியான அரிசி கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டார். வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் என்ன ஃபோன் பண்ணார், எனக்கு 15 நாள் சாப்பிட்டேன், சர்க்கரையெல்லாம் சர்க்கரை நார்மலாக வந்துட்டு இதுக்கு மேலே அதை சாப்பிட்டா இன்னும் குறையுமா சர்க்கரை அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்பினார். அப்படியெல்லாம் குறையாது, சமப்படுத்தும், கூட்டவும் கூட்டாது, குறைக்கவும் குறைக்காது, சமப்படுத்தும், நார்மலாக வச்சுக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடணும்னா உங்கள் மனசுப்படி உங்களுக்கு சாப்பிடணுன்னு பிரியம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் மறுபடியும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் நீங்கள் விதையை வச்சுட்டு தான் இருக்கீங்க? நான் அந்த விதையை நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்குது. ஏன்னா 6 மாதத்து பயிர், இப்போ இருக்கிற இயற்கை சூழலில் வந்து அதை யாரும் பாதுகாக்க முன் வரல. நான் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு அதை செஞ்சு பயிர் பண்ணி மறு வருஷத்துக்கு விதை உற்பத்தியை கையில் கொண்டு வந்துடுவேன். அந்த மாதிரி மற்ற விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை இல்லை, அதை வளர்த்துக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் இப்போ நிறையா இடத்துல அது மாதிரி கொடுத்து கொடுத்து நிறையா பேர் காட்டியாலும் பயிர் பண்ணுறாங்க, அரிசியாகவும் கொடுக்குறாங்க. இந்த அரிசியை இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிஷினில் அரைக்கிறது இல்லை. மிஷினில் அரைச்சா கொஞ்சம் வெள்ளையாக போயிடுது. ரப்பர் அல்லரில் அரைச்சா அது வந்து கொஞ்சம் அந்த ரப்பர் வாடை வருதுன்னு ஒரு புகார்லாம் வருது. ஆகையினால இப்போ நான் என்ன பண்ணுறேன், உரல் உலக்கை போட்டு அதை இடித்து அதை சாப்பிட்றேன், அதை மக்களுக்கு கொடுக்குறேன். உரல் உலக்கை போட்டு இடித்து சாப்பிடுங்க, அது உடம்புக்கு நல்லது. நீங்கள் வாக்கிங் போகிற நேரத்தில் உரல் உலக்கை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நெல்லையும் வாங்கி அவிச்சு வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு தேவையானதை 1 கிலோ 1/2 கிலோ குத்தி அப்படிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு நஞ்சு இல்லாத உணவும் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பிரச்சாரமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஆக இந்த காட்டியானங்கிற அரிசி வந்து புற்றுநோயும் குணப்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. பொதுவாகவே பாரம்பரிய நெல் எந்த நெல்லாக இருந்தாலும், அது அரிசி வெள்ளையாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. பாரம்பரியமான விதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. எல்லாமே நல்ல நஞ்சு இல்லாத உணவு தான். அதை சாப்பிட்டாலே எல்லா நெல்லுமே நல்ல நெல் தான். இதுக்கெல்லாம் உரம் தேவையில்லை. ஆரம்பத்தில் நானும் ஐயாலாம் சொன்னாங்களேன்னு பஞ்சகாவியாவெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இதுக்கு அது தேவையில்லை. 8 அடி வளரணும்னா அது 8 அடி வளருது. அதே மாதிரி பூங்காரி 7 அடி வளரணும், உரம்னு ஒன்றும் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? ஆமாம், இந்த வைக்கலை மட்டும் வயலில் உதறி விட்டுருவேன். என்கிட்ட மாடு கிடையாது, இந்த வைக்கலை வயலில் உதறி விட்டுருவேன். இதனுடைய தவிடை கொண்ட வயலில் உதறி விட்டுருவேன். ஆமாம், அதனால உங்களுக்கு பூச்சி அதிகமாக வருது? அந்த பூச்செல்லாம் வராது, பூச்செல்லாம் வரவே இல்லை. ஆரம்பத்திலேருந்தே பூச்சே இல்லை. இதில் சோனை அதிகம். ஓகே ஓகே ஓகே. இதில் சோனை அதிகம் இருக்கிறதுனால பூச்சி வர்றதில்லை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால எந்த தொல்லையும் கிடையாது. அந்த வைக்கலை வயலில் போடுறதுனால அது மாடுகள்லாம் திங்க வரும், அது மென்று மென்று தின்னு தின்னு அது சாணத்தை அங்கேயே போட்டுட்டு போகும். ரொம்ப நேரம் இல்லும், தவிட்டெல்லாம் கொண்டு உதறி விட்டுருவேன்.
தவிட்டை உதறி விட்டு அது வாசனை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கும். அப்போ இயற்கையாகவே எனக்கு அந்த உரம் கிடச்சிரும். நான் டிராக்டர்லலாம் ஏற்றிட்டு போய் எங்கே இருந்தாவது வாங்கி கொண்டா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த நான் 2 ஏக்கர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வருஷம் சாகுபடி எவ்வளோங்க? ஒரு 6 மாதத்துக்கு சாகுபடி 6 மாதத்துக்கு ஒரு இடம் எனக்கு 30 மூட்டை மேக்ஸிமம் கிடச்சிரும். சாதாரணமாக 30 மூட்டை, அதுக்கு மேலேயும் கிடைக்கும். மகசூலை பத்தி நான் எதிர்பார்க்கறதே இல்லை. அதனுடைய தன்மை நம்ம ஆமா நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும், அதுதான் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். சந்தைப்படுத்துறதுக்கு நமக்கு ஊடகங்கள்லாம் நமக்கு துணை புரிஞ்சிருக்கு. அது மாதிரி இதை பத்தி நிறைய பேர் காட்டியானம் கரிகாலன் நம்ம ஆழ்வாரே என்னை அங்கங்க பரவல் ஆக்கி விட்டார். அவர் மேடையில் பேசும்போதெல்லாம் திருத்துறைப்பூண்டியில் காட்டியானம் கரிகாலன் இருக்காரு, அவர் இந்த காட்டியானம் நெல்லை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அரிசி விற்கிறாரு அப்படின்னு அவர் எங்கே போனாலும் என் பேரை காட்டியானம் கரிகாலன் கரிகாலன் சொல்லி சொல்லி அதனால தான் எனக்கு காட்டியானம் கரிகாலன்னு பேர் வந்தது. ஆமாம், இப்போ காட்டியான ஒரு சிறப்பாகவும் இருக்குது எனக்கு. அருமருந்தான் செயல்படுது நம்ம காட்டியான. ஆமாம், எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. உங்கள் நண்பர்கள்லாம் இதை போய் இது பண்ண நீங்கள் சொல்லி சஜஷன் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு, அவங்க அதை அறுவடை பண்ணி உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ என்னுடைய முயற்சியில் அவங்களும் அரிசி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி இது பண்ணி விதைச்சி அதை அறுவடை செஞ்சு. ஆமாம், அவங்க மில்லில் தான் அரைக்கிறாங்க. உரல் வழக்க போட்டு இடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் அதுக்கான முயற்சி அவங்க இறங்கல. ஆமா, இப்ப நான் இப்பதான் நானும் வந்திருக்கிறேன். பல பல ஆண்டு அது நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். மகசூல் வந்து ஓரளவுக்கு திருப்தியா நல்ல என்ன விட அதிகமா தான் அவங்க எடுக்கிறாங்க. தூண்டுவலை எனக்கு இயல்பாகவே நான் நாடகம்லாம் எழுதிட்டு இருந்தேன், நாடகம்லாம் நடிச்சுட்டு இருந்தேன். அந்த இயல்பான எண்ணத்தில் இந்த புத்தகம் எழுதணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே நேரத்தில் கங்காராணி பதிப்பகத்தார் என்னை தூண்டுனாங்க, நீங்கள் எனக்கு புத்தகம் எழுதி கொடுங்க அப்படின்னு, இயற்கை சார்ந்த புத்தகம் எழுதி கொடுங்க அப்படின்னு அவங்க தூண்டுனாங்க. தூண்டினோன்னே விதைப்போம் மறுப்போம்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதுக்கப்புறம் இயற்கை ஏற அமுத கரைசல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். மூலிகை ரகசியம் முதல் பாகம்னு ஒரு புத்தகம் எழுதினேன். தெய்வீக உணவு தேங்காய், தேங்காயை பற்றி அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. இந்த விஷயம்லாம் நம்மாழ்வாருடைய தொடர்பு கிடச்ச பிறகு இந்த விஷயம்லாம் தானாக எனக்கு வந்து சேர ஆரம்பிச்சிது. நான் என்ன அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்பார்கள்ல, அதுதான் உண்மை. நாம் எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ சொன்னாங்கல்ல மேடையில், என்ன சொன்னாங்க? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். அதே மாதிரி எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், மக்களுக்கு தேவையானதை செய்வோம். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.